ஆண்டோராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கர்த்தராகிய தேவன் தம்முடைய ஏழு பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தை எழுது என்று யோவானுக்கு கட்டளையிட்டார் ஒன்றாவது அதிகாரம் வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் யோவான் ஒரு தரிசனம் கண்டார் அந்த தரிசனத்தில் ஏழு பொன் குத்து விளக்குகள் வைக்கப்பட்டிருந்தது இயேசு அதன் நடுவிலே நின்று கொண்டிருந்தார் சும்மா நின்று கொண்டிருக்கல உலாவிக் கொண்டிருந்தார் அவருடைய கைகளிலே அங்கே ஏழு நட்சத்திரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது அந்த ஏழு நட்சத்திரங்களையும் தன்னுடைய கைகளிலே பிடித்து கொண்டு அவர் இருந்தார் அவர் இந்த தரிசனத்தை பார்த்து வியந்து கொண்டிருந்த போது கர்த்தர் அவருக்கு கட்டளையிட்டு சொன்னார் நீ பார்க்கிற இந்த காட்சிகளை அதனுடைய ரகசியத்தை நீ எழுதணும் அப்படின்னார் எழுதணும் அப்படின்னு சொன்னாலே அது நீண்ட காலத்திற்கு உரியது என்று பொருள் ஏனென்றால் மோசிடத்தில் கர்த்தர் பேசின போது நான் உனக்கு கட்டளையிடுகிறவைகளை எழுது என்று சொன்னார் அதன் பின்பு ஒவ்வொரு தீர்க்கதரிசிகளுக்கும் சொன்னபோது சொன்ன போது கர்த்தர் எழுது என்றார் எழுது என்றால் குறிப்பிட்ட ஒருவருக்காக மாத்திரம் எழுத சொல்வதல்ல அது ஒரு நீண்ட காலத்திற்கு அநேகருக்கு சொல்லப்பட வேண்டிய ஒரு காரியம் என்பதனால தான் அதை எழுத சொல்றார் அப்ப இந்த ஏழு சபைகளை குறித்த ரகசியங்களை எழுது ஏழு பொன் குத்து விளக்களின் ரகசியத்தை எழுது என்று அவருக்கு கட்டளையிட்டார் கட்டளையிட்டதோடு மாத்திரமல்ல என்ன எழுத வேண்டும் என்றும் அந்த ஏழு பொன் குத்து விளக்குகள் எதை குறிக்கிறது என்றும் நட்சத்திரங்கள் எதை குறிக்கிறது என்றும் கர்த்தர் அவருக்கு வெளிப்படுத்தி சொன்னார் என் கையில் இருக்கிற ஏழு நட்சத்திரங்கள் ஏழு சபைகளுடைய தூதர்கள் என்றும் நீ பார்க்கிற அந்த ஏழு பொன் குத்து விளக்குகள் ஏழு சபைகள் என்றும் சொன்னார் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஏற்கனவே விளக்கி சொல்லிட்டேன் அந்த ஏழு சபைகள் என்பது அந்த நாட்களில் காணப்பட்ட ஏழு சபைகளுடைய பெயர்கள் சொல்லப்படுகிற ஆனால் அது அந்த நாட்களில் காணப்பட்ட ஏழு சபைகளுக்கு மாத்திரம் உரியது அல்ல அது காலங்கள் தோறும் கடைசி காலத்தில் சபை எடுத்துக்கொள்ளப்படுகிற காலம் வரைக்கும் நீடித்திருக்கிற சபைகளுக்கு உண்டானது ஏன்னா ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் வார்த்தைகளை எழுத சொன்ன பிறகு அதனுடைய அடியில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்ற ஒரு வார்த்தை எழுதி வச்சிருப்பார் அவர் எழுத சொன்னது ஒரு சபைக்கு ஆனால் கீழே அவர் எழுதும்போது சபைகளுக்கு என்று எழுதியிருப்பார் அப்படின்னா எஃபேசு சபைக்கு எழுதின நிருபம் எஃப் சபைக்கு மாத்திரம் உரியதல்ல அது எல்லா சபைகளுக்கு உரியது சிமிர்னா சபைக்கு கர்த்தர் சொன்னது ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன் என்று முடிவாக அவர் எழுதி வச்சிருக்கும் போது சிமிர்னாவுக்கு சொல்லப்பட்ட சிமிர்னாவுக்கு மாத்திரமல்ல எல்லா சபைகளுக்கும் உரியது எஃப் சபைக்கு சபை கூட உரியதுன்னு வச்சுக்கோங்க எல்லா சபைகளுக்கும் அது உரியது அப்போ இதனுடைய அடிப்படையில் கர்த்தர் ஒவ்வொரு சபைகளிலும் எதெல்லாம் அவர் கண்டாரோ அவைகள் எல்லாவற்றையும் அவர் எழுதும்படிக்கு நிருபமாக எழுதி வைத்திருக்கிறார் அதுல அந்தந்த சபைகளில் கர்த்தர் என்ன நன்மைகளை பார்த்தார் என்ன குறைகளை பார்த்தார் அந்த சபைக்கு என்ன ஆலோசனை அந்த சபைக்கு என்ன வாக்கு தத்தம் என்ற நான்கு செய்திகள் அதில் இருந்தது கர்த்தர் அந்த சபையை பார்க்கும்போது அந்த சபைகளில் நற்கிரிகள் நல்ல குணங்கள் பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள் இருந்தா அதை கர்த்தர் குறிப்பிட்டு வைத்திருக்கிறார் அது எல்லா சபைகளுக்கும் பொதுவானது இந்த சபையில் இருந்த இந்த பாராட்டுதற்குரிய குணம் எந்த சபையில இருந்தாலும் கர்த்தர் அதை கண்டிப்பாய் பாராட்டுவார் கர்த்தர் எதை பாராட்டுகிறார் என்பதை நம்ம விளங்கி கொண்டால் கர்த்தருடைய மனம் எதை விரும்புகிறது என்பதையும் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள முடியும் ரெண்டாவது காரியம் கர்த்தர் சபைகளில் என்னென்ன குறைகளை கண்டாரோ அதை சுட்டி காட்டுகிறார் ஒவ்வொரு சபையிலும் ஒவ்வொரு விதமான குறைபாடுகள் நல்லது இருந்தா பாராட்டுவார் குறை இருந்தால் அதை அப்படியே முகத்தாட்சிணம் இல்லாமல் சொல்லிருவார் அப்போ கர்த்தர் எதையெல்லாம் குறை என்று சொல்லுகிறார் சிலருக்கு பாருங்க நம்ம மனசுக்கு சில காரியம் குறை என்று தெரியாது இன்னும் சிலருக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அது குறையாக தெரியாது உங்களுக்கு தெரியுதா தெரியலையாங்கிறதோ உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு தெரியுதா தெரியலையா என்பதோ முக்கியமல்ல கர்த்தர் எதை குறைன்னு சொல்கிறாரோ அது குறை கர்த்தர் எதை நிறைனு சொல்றாரோ அதுதான் நிறை அதனால கர்த்தர் என்னென்ன குறைகளை சொன்னாரோ அவைகளெல்லாம் பார்த்து சபைகளுக்குள்ளே எந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் அருவருக்கிறார் என்பதை கர்த்தர் அங்கே நிருபமாக எழுதி வைத்திருக்கிறார் மூன்றாவது காரியம் ஒவ்வொரு சபைக்கும் கர்த்தர் ஆலோசனை தருகிறார் ஒரு சபை தன்னுடைய ஆதிநிலையை நிலையை காத்துக்கொள்ளவும் ஒரு சபை கர்த்தருக்கு உகந்ததாக தன்னை வனைந்து கொள்ளவும் கர்த்தருடைய வருகையிலே காணப்படவும் அந்த சபை எப்படி ஆயத்தப்படணும் அந்த சபை நீடித்த காலம் நிலைத்திருப்பதற்கும் கர்த்தருடைய கரங்களிலே எப்பொழுதும் அது நிலைத்திருப்பதற்கும் அது என்னென்ன செய்யணும் அதுக்கு என்னென்ன குறை இருக்குது இவங்க எதை எதெல்லாம் கூட்டணும் இதெல்லாம் அவரிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் எது எல்லாவற்றையும் அப்புறப்படுத்த வேண்டும் என்பதெல்லாம் கர்த்தர் குறைகளாக அவர்கள் காட்டுறார் மூணாவது காரியம் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்க போகிற வாக்குத்தங்களை பற்றி பேசுகிறார் நான் உங்களுக்கு என்னென்ன கொடுப்பேன் உங்களுக்கு என்னென்ன வச்சிருக்கிறேன் கர்த்தர் நான்காவதாக ஒவ்வொரு சபைக்கும் தான் சொன்ன ஆலோசனை ஏற்றுக்கொண்டு தங்களை அவர்கள் மாற்றி கொண்டால் அவங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்கப்படும் பரலோகத்தில் இந்த சபைகள் போகும்போது இந்த ஏழு சபையும் கர்த்தர் எடுத்துக்கொள்கிறார்ல சபைகளை கர்த்தர் தன் கடைசி காலத்தில் அவருடைய ரகசிய வருகையில் தன் மனவாட்டியாக சபை எடுத்துக்கொள்வார் அப்படி சபைகளை எடுத்துக்கொள்ளும்போது யார் யாருக்கு என்னென்ன வாக்கு தத்துவங்கள் என்னென்ன விதமான நன்மைகள் பரலோகத்தில் கிடைக்குங்கிறத இங்கேயே கர்த்தர் அவர்களுக்கு தெளிவாய் காண்பித்து விடுகிறார் அவர் அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கிற காரியம் எல்லாமே பரலோகத்தில் கொடுக்கப்படக்கூடிய காரியங்கள் பூமிக்கு காரியங்கள் இல்லை வெண்வஸ்திரமாக இருக்கட்டும் அவர்கள் அணிந்து கொள்கிற ஜீவ கிரீடமாக இருக்கட்டும் அவர்கள் வந்து புசிக்கக்கூடிய ஜீவ விருட்சத்தின் கனியா இருக்கட்டும் எல்லாமே தான் ஆலயத்தின் தூண்களாய் மாற்றப்படுவதாக இருக்கட்டும் எல்லாமே தான் இந்த உலகத்தில் இல்லை இது எல்லாவற்றையும் கர்த்தர் அங்கே சுட்டி காண்பித்து சபைகளுக்கு சொல்லி இருக்கிறார் நம்ம இந்த நாலு காரியத்தை தான் நம்ம ஒவ்வொன்றாக விளக்கமாய் விழாவாரியாக பார்த்து கொண்டு வருகிறோம் சபைகளிலே கர்த்தர் விரும்புகிற காரியம் என்ன சபைகளிலே கர்த்தர் விரும்பாத காரியம் என்ன சபைகளுக்கு கர்த்தர் தரும் ஆலோசனை என்ன சபைகளுக்கு கர்த்தர் வைத்திருக்கும் வாக்குத்தத்தங்கள் என்ன என்பதை பற்றி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம முதல் சபையாக எஃபேசு சபையை பற்றி நம்ம இதுக்கு முன்தின நிகழ்ச்சியில நம்ம பார்த்தோம் அதுல எஃபேசு சபையில நிறைய நல்ல கிரியைகள் அவர்களுக்குள்ளே இருந்ததை கர்த்தர் வியந்து பாராட்டுகிறார் அவங்க பிரயாசப்பட்டாங்க இளைப்படையாம ஊழியம் செஞ்சாங்க ரெஸ்டே இல்லாம ஊழியம் ஊழியம் என்று ஓடினார்கள் அவர்களை சூழ எத்தனையோ உபத்திரங்கள் வந்த போதிலும் பொறுமையாய் அதை காத்து கொண்டார்கள் சகிப்புத்தன்மை உள்ளவர்களாக இருந்தாங்க அதே சமயத்தில் சபைக்கு நடுவில் பொல்லாதவர்கள் எழும்பினால் அதை சகித்து கொள்ளக்கூடாதவர்களாக இருந்தாங்க திடீர்னு யாராவது ஒருவர் வந்து புதிய உபதேசத்தை சொல்லி அப்போஸ்தலர்கள் அல்லாதவர்கள் தங்களை அப்போஸ்தலர் போல காண்பித்து கொண்டு புறப்பட்டு வந்தால் அவங்களை டெஸ்ட் பண்ணி சோதிச்சு பார்த்து அவங்க உண்மையிலே அப்போஸ்தலர்தானா தானா என்பதை கண்டுபிடித்து பொய்யர் என்றவர்களை அறிந்தால் அவர்களை நீக்கிவிடுவதை வழக்கமாக வைத்திருந்தார்கள் இதெல்லாம் கருத்தருக்கு ரொம்ப பிரியமான காரியம் அதெல்லாவற்றையும் கர்த்தர் ரொம்ப வியந்து பாராட்டினார் ஏன்னா இதோடைய அஸ்திபாரம் ஆதி அப்போசலர்களாலும் நல்ல தேவ மனிதர்களாலும் கட்டப்பட்டிருந்ததுனால அந்த குணாதிசயத்தினுடைய காரியங்கள் பிரதிபலிப்பு சபையார் எல்லாரிடத்திலும் பிரதிபலித்து கொண்டிருந்தது அந்த நாட்களில் குறையும் இருந்தது ஆனால் அவர்களுக்குள்ளே இந்த நிறைவுகள் இது ரெண்டாவது காரியம் நம்ம பார்த்தோம் அவங்க வந்து இளைப்படையாமல் பிரயாசப்பட்டாங்க பொறுமையாக இருந்தாங்க மாத்திரல்ல மூணாவது ஒரு காரியத்தை அவங்க செஞ்சாங்க வெளிப்படுத்தல் ரெண்டாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அதில் ஒன்று சொல்கிறாங்க நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் அது உன்னிடத்தில் உண்டு அவருக்கு ரொம்ப பிரியமான ஒரு காரியத்தை பாருங்கள் நீங்கள் கர்த்தருடைய பிரியத்தை சம்பாதிக்கணும்னா ரொம்ப சிம்பிள் கர்த்தர் விரும்புகிறதை நீங்கள் விரும்புங்கள் கர்த்தர் வெறுக்கிறதை நீங்கள் வெறுத்து விடுங்கள் கர்த்தர் வெறுக்கிறது உங்களுக்கு பிரியமா இருந்தாலும் நீங்க வெறுத்துருங்க கர்த்தர் விரும்புகிறது உங்களுக்கு பிடிக்காததாக இருந்தாலும் விரும்பிடுங்க இதுதான் ஒரு எளிய ஃபார்முலா கர்த்தருக்கு பிரியமானது எதுவோ அது உங்களுக்கும் பிரியமா இருக்கணும் கர்த்தர் அருவருக்கிறது எதுவோ அது உங்களுக்கும் அருவறுப்பா இருக்கணும் ஒரு மனிதன் ஒருவேளை கர்த்தருக்கு பிரியமாக இருக்கலாம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம் ஆனால் நீங்கள் உங்கள் எண்ணத்தை கர்த்தருக்கு ஏற்ற விதத்தில் மாற்றிக்கொண்டு கர்த்தர் நேசிக்கிறவனை நீங்கள் நேசிக்கணும் கர்த்தர் அருவருக்கிறவன் ஒருவேளை கர்த்தருடைய பார்வையில் அருவருப்பார்ப்பானவன் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வான் ஆனால் அவனை உங்களுக்கு பிடிக்கும் அவருடைய ஊழியத்தை பிடிக்கும் அவன் செய்கிற காரியம் உங்களுக்கு பிடிக்கும் அவர்களை நீங்கள் நேசிப்பீங்க அது கர்த்தருக்கு அருவருப்பு கர்த்தர் எப்பொழுதும் தான் நேசிக்கிறதை நீங்கள் நேசிக்கணும் தான் அருவருக்கிறதை நீங்கள் அருவருக்கணும் அப்படின்னு அவர் நினைப்பார் அதுதான் சீஷத்துவம் அதுதான் சீஷத்துவம் ஒரு வேளை நீங்கள் வந்து கேள்வி கேட்கலாம் ஏன் அப்படின்னா எங்களுக்கு வந்து சுயாதீனம் இருக்கக்கூடாதா நாங்களாய் ஒருவரை விரும்பக்கூடாதா நாங்களாக ஒருவரை வந்து இந்த மாதிரி அவரை வேண்டாம் என்று சொல்லி ஒதுக்கி வைக்கக்கூடாதா எங்களுக்கு அதுக்கெல்லாம் ரைட்ஸ் இல்லையான்னு கேட்கலாம் ரைட்ஸ் இருக்கலாம் நீங்கள் நேசிக்கலாம் ஆனால் கர்த்தருடைய பிரியத்தை சம்பாதிக்கணும்னா சீஷத்துவத்தின்படி அவருக்கு பிடித்தது உங்களுக்கு பிடிக்கணும் அவருக்கு பிடிக்காதது உங்களுக்கு பிடிக்கக்கூடாது இதைத்தான் ரூத் சொல்லும்போது நகோமி சொல்லும்போது சொல்லும்போது உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் உம்முடைய ஜனங்கள் என்னுடைய ஜனங்கள் என்றாள் தான் அவள் மனவாட்டி அந்தஸ்தை பெற்று கொண்டாள் பாருங்க அந்த ஓர்வாள் சொன்னாள் சொல்றதெல்லாம் உண்மைதான் நான் எங்க ஊருக்கு போறேன்னு சொல்லி திரும்பி போயிட்டா ஆனால் ரூத் நகோமி இடத்துல சொன்னாள் உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம் நீ யார என்னுடைய ஜனம் சொல்றீங்களோ அதுதாங்க என்னுடைய ஜனம் நீ எதை விரும்புகிறாயோ அதுதான் என்னுடைய விருப்பம் நீ எதை வெறுக்கிறாயோ அதுதான் என்னுடைய வெறுப்பு இது தான் சீஷத்துவம் கர்த்தர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார் யாரையும் கர்த்தர் கட்டாயப்படுத்தல ஆனால் கர்த்தர் அதை விரும்புகிறார் அவர் சொல்றாரு நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கைகள் கர்த்தருக்கு அருவறுப்பானது அவன் புதுசா ஒரு காரியத்தை கொண்டு வர்றான் புதுசா ஒரு காரியத்தை பேசுறான் அதை கர்த்தர் அருவறுக்கிறார் அதே அருவறுப்பு அவர் எது பிடிக்கலையோ அது எஃபேசு சபையில் இருக்கவங்களுக்கும் பிடிக்கல அதனால கர்த்தர் சொல்கிறாரு எனக்கு பிடிக்காது உனக்கும் பிடிக்காத இருக்கிறதுனால உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு சொல்கிறார் புரியுதா அப்போது கர்த்தர் இதைத்தான் அங்கே பேசுகிறார் நிக்கோலாய் மதஸ்தருடைய நான் வெறுக்கிற நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளை நீயும் வெறுக்கிறாய் அது உன்னிடத்தில் உண்டு என்று அவர் ரொம்ப வாஞ்சியோடு பிரியத்தோடு எபேசு சபையினரை பார்த்து சொல்வதை நம்ம பார்க்குறோம் இது நிக்கோலாய் மதஸ்தர் மாத்திரமல்ல இவர்கள் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொண்டவர்கள் வித்தியாசமான உபதேசத்தை கொண்டவர்கள் வித்தியாசமான அணுகுமுறையை கொண்டவர்கள் இது மாத்திரல்ல இது மாதிரி கள்ள உபதேசம் பண்ணுகிறவர்கள் வித்தியாசமான காரியத்தை உள்ள கொண்டு வந்து புகுத்த நினைப்பவர்கள் இவங்க எல்லாமே கர்த்தருக்கு அருவறுப்பானவர்கள் அது உங்களுக்கு ஒருவேளை பளபளப்பாக தோன்றினாலும் நல்லது போல தோன்றினாலும் அது தேவனுடைய வசனத்திற்கும் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அது நிச்சயம் முரண்பட்டது என்று நீங்கள் கண்டால் அதை நீங்கள் வெறுக்க வேண்டும் கண்டுக்கிறா போறது கூட வெறுக்கிறதுங்கிறது வேற ஒருவேளை கண்டுக்கிறோம் வெறுக்க வேண்டும் அதை அது வேண்டாம் நமக்கு அதை முழுவதுமாக நம்மை விட்டு அப்புறப்படுத்தி விட வேண்டும் அதுக்கு கொஞ்சம் கூட நம்ம வந்து இடம் கொடுத்து விடக்கூடாது இதைத்தான் கர்த்தனம் இடத்துல வெறுப்பு என்று சொல்லுகிறார் பார்த்தாலே ஒரு அருவறுப்பு அதை எப்படியாவது துரத்தி விட வேண்டும் நம் நடுவில் இருந்து என்று நம்ம நினைக்கணும் இது மாதிரி தான் நிறைய கள்ள உபதேசங்கள் கள்ள வார்த்தைகள் இந்த நாட்களில் புறப்பட்டு வருகிறது நாம் அதை வெறுப்பதில்லை சில சமயங்கள் அதை கண்டுகொள்ளாமல் கடந்து போய் விடுகிறோம் சில சமயங்களில் அதை நம்ம பார்க்குறோம் நமக்கு எதற்கு வம்பு என்று சொல்லி நாம் நம்முடைய வழியே தனியாக சென்று விடுகிறோம் சில சமயங்களில் அது வித்தியாசமாக இருக்கிறேன்னு சொல்லி பின்பற்ற ஆரம்பித்து விடுகிறோம் பரவாயில்ல அந்த இடத்துல நாமும் போய் உட்கார்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நம்முடைய நேரத்தை செலவழிக்க அங்கே போய் உட்கார்ந்து விடுகிறோம் இதெல்லாம் ரொம்ப தப்பு கர்த்தர் அறுவறுத்தா நீங்கள் அறுவறுத்தரணும் இப்போல்லாம் பாருங்க நிறைய நவீன உபதேசங்கள் கர்த்தர் அருவருக்கிற உபதேசங்கள் வருகிறது சமீபத்தில் நாம் பார்த்து ஆச்சரியப்பட்ட காரியம் என்னன்னா இயேசுவினுடைய தெய்வீகத்தன்மையை மட்டுப்படுத்துகிற ஒரு கூட்டத்தார் வந்திருக்கிறாங்க இயேசுவை மனுஷகுமாரன் என்றும் இயேசுவை ஒரு பெரிய ஒரு ப்ராஃபட் தீர்க்க தரிசின்னு சொல்லி அதை நிரூபிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் வர்றாங்க இயேசு ஒரு நல்ல மனிதர் அவர் ஒரு மத புரட்சியாளர் ஒரு கடவுள் அல்ல என்று பேசுகிறவர்கள் கிறிஸ்தவர்கள் அடுவிலிருந்து எழுப்பி இருக்கிறாங்க இப்ப உபதேசத்தையும் கவனித்து பார்க்கணும் அவர்களுடைய வார்த்தைகள் அறிவுளவை போல படரும் என்று கருத்துடைய வேதத்தில் எழுதியிருக்கு இயேசுனுடைய சிலுவையை கிண்டல் பண்றது இரத்தத்தை கிண்டல் பண்றது அவருடைய தெய்வீக தன்மையை கிண்டல் பண்றது அதை கிண்டல் மாதிரி பேசுறது இதெல்லாம் பார்த்து நீங்கள் அதை வெறுத்துவிட வேண்டும் அருவிருக்க வேண்டும் என்று கர்த்துடைய வேதம் சொல்லுகிறது ஒன்றான மெய்தேவனையும் அவர் அனுப்பின குமாரனாகிய கிறிஸ்துவையும் விசுவாசிப்பதே அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன் என்று கர்த்துடைய வேதம் தெளிவாக சொல்லுது இயேசு ஒரு சாதாரண மனிதர் அல்ல அவர் மனித ரூபத்தில் இருந்தாலும் ஒரு மனிதர் அல்ல அவர் ஒரு தெய்வம் அவர் நமக்காக பரலோகத்திலே நமக்காக பரிந்து பேசுகிறவர் பிதாவினுடைய வலது பாரிசத்திலே வீற்றிருக்கிறவர் என்பதாக கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்லுகிறது இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோம் புதுசு புதுசாக நவீன உபதேசங்கள் கடந்து வருகிறது ஏற்றுக்கொள்ளுகிறோம் எல்லாவற்றையும் நம்ம நம்புகிறோம் எல்லாவற்றையும் பின்தொடர்கிறோம் அதை ஆராய்ஞ்சு பார்க்கறது இல்லை யோசிச்சு பார்க்கறது இல்லை கர்த்தர் சொல்லுகிறார் நான் இவைகளெல்லாம் அறிவிருக்கிறேன் இதெல்லாம் காட்டு மிராண்டித்தனமாக இருக்கிறது நான் அதை அருவருக்கிறேன்னு தெரிஞ்சா நீ அதை அறிவு இருக்கணும் என்று கர்த்தர் விரும்புகிறார் இந்த நிக்கோலை மதஸ்தர்கள் என்றால் யார் அதை பத்தி நம்ம ஒன்று ரெண்டு வார்த்தைகள் மாத்திரம் பார்த்துருவோம் நிக்கோலாய் என்ற வார்த்தை ஒரு கிரேக்க வார்த்தை அது கிரேக்கில் நிக்கோலாய் என்பது நிக்கோ என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தை இதில் நிக்கோ என்ற கிரேக்க வார்த்தையாகவும் லாயிட் என்று சொல்லுகிற எல்ஏ ஐடி லாயிட் என்று சொல்லுகிற வார்த்தை பழைய ஆங்கில வார்த்தையாகவும் கருதப்படுகிறது இதில் லாயிட் என்ற வார்த்தைக்கு சாதாரண ஜனங்கள் எளிய ஜனங்கள் என்பது பொருள் நிக்கோ என்ற வார்த்தைக்கு ஜனங்கள் மேல் ஆளுகை செய்தல் என்பது பொருள் இந்த நிக்கோலாய் மதஸ்தர் என்று சொன்னால் இன்னும் சில வேத பண்டிதர்கள் சொல்லுவாங்க அப்போஸ்தலர் புஸ்தகத்தில் ஆறாவது அதிகாரத்துல அங்கே அநேகரை பந்தி விசாரணை செய்வதற்கு ஏற்படுத்தி வச்சாங்க அதுல ஒருவர் பேர் நிக்கோலாய் அந்த நிக்கோலாய் தான் இந்த நாட்களில் எழும்பி புதிய உபதேசத்தை கொண்டு வந்து ஜனங்கள் நடுவில் அதை பகிரங்கப்படுத்தினார் அதை ஜனங்கள் நடுவில் கொண்டு வந்து பிரஸ்தாபடுத்தினார் அதைத்தான் வெறுக்கணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் நிக்கோலாய் என்ற இந்த வார்த்தைக்கு ஜனங்கள் மேல் ஆளுமை செய்தல் ஜனங்கள் மேல் அதிகாரம் செய்தல் ஜனங்களை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ளுதல் என்பது அதனுடைய பொருள் இந்த உபதேசம் இந்த மத கொள்கை வெளியே பார்த்தீங்கன்னா ஒன்றும் பெருசாக தெரியாது வெளியே சாதாரணமாக தெரியும் ஆனால் கர்த்தரை அருவருக்கிறார் இவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா நீங்க பழையற்பாட்டு காலத்தில் பாத்தீங்கன்னா கடவுளை மனிதன் அடைவதற்கு ஒரு மனிதன் வழியாகத்தான் முயற்சி பண்ணணும் தேவனிடத்தில் மனிதர்கள் வருவதற்கு இடையில ஆசாரியர்கள் என்ற ஒரு கூட்டம் இருப்பாங்க இந்த ஆசாரியர்களை தாண்டி நீங்கள் தேவனிடத்திலே போய்விட முடியாது இவங்க தான் ஜனங்கள் மேல அதிகாரம் செலுத்துவாங்க இவங்க எப்படி ஆராதிக்கணும் எப்படி ஜெபிக்கணும் ஏன் அந்த காலத்தில் ஒரு நேரடியாக தேவனிடத்தில் ஜெபிக்க கூட முடியாது ஒரு ஆசாரியன் தான் வந்து நடுவில் நின்று மத்தியஸ்தம் பண்ணணும் அவர்கள்தான் அங்கே நின்று கடவுளோடு இவர்கள் பேசுவதற்கு அவங்க தான் அனுமதி கொடுக்கணும் இவங்களுக்காக அவங்க தான் நின்று பேச வேண்டும் அதனால என்ன செஞ்சாங்கன்னா அந்த நாட்களில் இந்த சாதாரண வெகு ஜனங்கள் இருக்காங்க பாருங்கள் அவர்கள் எல்லார் மேலேயும் இந்த ஆசாரியர்கள் அதிகாரம் கொண்டிருந்தார்கள் அவங்க தான் கட்டளையிடுவாங்க இது தப்பு இது ரைட்டு இப்படி செய் அப்படி செய்யணும் அவங்கள மீறி நீங்கள் சுயாதீனமாக எதுவுமே செய்ய முடியாது அது சிவில் சட்டமாக இருந்தாலும் ஆவிக்குரிய சட்டமாக இருந்தாலும் சப சட்டமாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் ஒரு காரியத்தில் ஒரு முயற்சி எடுக்கிறது ஒரு முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் ஆசாரியன் கொண்டு வந்து தலையை நீட்டும் அதில் வந்து அவங்ககிட்ட தான் போய் கேட்கணும் அவங்க உடனே அதை வந்து இப்படி இப்படி செய்யணும் என்ன செய்யணும்னு சொல்லி சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு அதுக்கு ஒரு காணிக்கை வாங்கிடுவாங்க கடவுளிடத்தில் யாரும் நேரடியாய் போக முடியாது ஆனால் இயேசு சிலுவையிலே ரத்தம் போது அதுக்கு முன்னால் வரைக்கும் ஒரு தேவாலயத்துக்குள்ள நீங்கள் போனா கூட கர்த்தருக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு பெரிய திரைச்சிலை வைக்கப்பட்டிருக்கும் அது மகா பரிசுத்த ஸ்தலம் என்று சொல்லப்படும் அந்த திரைச்சிலையை தாண்டி பொதுஜனம் யாரும் உள்ளே போய்விட முடியாது கர்த்தரிடத்தில் நேரடியாக தொடர்பு கொண்டு விட முடியாது அப்ப ஆசாரியர்கள் வெளியே நிற்பாங்க நீங்கள் உங்களுடைய பிராதுக்களை இங்கே சொல்லணும் அவங்க உங்களுக்காக அதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு திரையை தாண்டி உள்ளே போய் தேவனுடைய சமூகத்தில் இதை வச்சு உங்களுக்காக ஜபம் பண்ணுவாங்க இந்த இடைத்தரகர்கள் தங்களை மனிதர்களுக்கு மேலே அதிகாரிகளாக வைத்து கொள்வார்கள் எல்லா விஷயத்திலும் நாங்கள் சொல்கிறது தான் இங்கே கேட்கணும்னு சொல்லி அவர்கள் மேலே ஆளுகை செய்வார்கள் இயேசு சிலுவையில் அறையப்பட்டு அவருடைய சரீரம் கூட கீழே இறக்கப்படலை அவர் மகாசப்தமாய் கூவி அவர் தன் ஜீவனை விட்டபோது முதல்ல நடந்த காரியம் என்னென்னா தேவாலயத்தின் திரைச்சியலை மேலிருந்து கீழாக இரண்டாய் கிழிந்தது காரணம் என்ன இனி உனக்கும் எனக்கும் இடையில வேற எந்த மனித மத்தியஸ்தரும் வேண்டாம் பிதாவுக்கும் உனக்கும் இடையில நான் தான் மத்தியஸ்தர் இனி ஒரு மனிதன் நேரடியாக உள்ளே வரலாம் தேவனிடத்தில் பேசலாம் தேவனுடைய காரியங்களை அறிந்து கொள்ளலாம் இனி இடைத்தரகர்கள் வேண்டியதில் சொல்லி இயேசு செய்த முதல் காரியமே அது வரைக்கும் ஒருவரும் பிரவேசிக்க முடியாத ஆசாரியர்கள் தவிர யாரும் உள்ளே போகக்கூடாத அந்த பிரதான ஸ்தலத்தினுடைய திரைச்சிலையை கிழிச்சார் ஆனா இப்போ இந்த நிக்கோலாய் மதஸ்தர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அந்த திரைச்சிலையை மறுபடியும் போட விரும்புறாங்க ஜனங்கள் மேலே தாங்களே அதிகாரிகளாக இருக்க விரும்புகிறார்கள் சபைக்கு நடுவுல நாங்களெல்லாம் ஆசாரியர்கள் நாங்கெல்லாம் எல்லாம் ஊழியக்காரர்கள் நீங்க நல்லா ஒரு காரியத்தை யோசிச்சுக்கோங்க ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் என்று ரெண்டு பிரிவினர்களை கொண்டு வருவது நிக்கோலாய் மதஸ்தருடைய தந்திரம் விசுவாசின்னு ஒரு கூட்டம் எல்லாம் கிடையவே கிடையாது வேதத்தில் அவர்களை விசுவாசி ஆகும் மேலிருந்து கீழே வரைக்கும் எல்லாரையும் கத்து சீஷராய் தான் மாற்ற சொல்லி இருக்கிறார் நீங்க போய் விசுவாசியா மாத்துங்க நீங்க யாராவது சொன்னாரா நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியரையும் எனக்கு சீஷராக்குங்கள் தான் சொல்லியிருக்கிறார் எல்லாரும் சீஷர் தான் ஆனால் இவங்க என்ன செஞ்சாங்கன்னா டிவைட் பண்ணி நாங்களாம் ஆசாரியர்கள் நாங்களாம் ஊழியர்கள் நீங்களாம் விசுவாசிகள் நீங்களாம் வந்து எதையும் செய்யக்கூடாது எங்களை தாண்டி எதையும் செய்யக்கூடாது நாங்கள் என்ன சொல்கிறோமோ அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நீங்க இருக்கணும் எங்களை தாண்டி நீங்களாய் தேவனிடத்தில் போக முடியாது தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியாது தேவனுடைய காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் தான் உங்களுக்காக மத்தியஸ்தம் பண்ணுவோன்னு அந்த இடத்துல அவர்கள் தங்களை நிரூபிக்க விரும்பினார்கள் முதல் நூற்றாண்டு சபையில் அப்படி இல்லை அவர்கள் எல்லாரையும் பொதுவாச்சிருந்தாங்க எல்லாரும் எல்லா காரியத்தையும் செஞ்சாங்க அப்போ சிலர் கூட இறங்கி சமையல் பண்ணாங்க பந்தி விசாரணை பண்ணாங்க ஆனால் அந்த நிக்கோலை மதஸ்தர்கள் அந்த பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த அந்த வழிமுறைகளை ஆவிக்குரிய சபைக்குள்ளே புகுத்துனாங்க நாங்களாம் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் நாங்கள் செய்வதெல்லாம் நீங்கள் செய்ய முடியாது நீங்களாம் விசுவாசிகள் நீங்களாம் உட்கார்ந்து நாங்கள் தான் செய்யணும் அதுக்கு மேலே நீங்களாம் நேரடியாக போய் ஜபம் பண்ண முடியாது அப்படிலாம் புது புது காரியங்களை கொண்டு வந்து கற்பித்தாங்க கர்த்தருடைய சித்தத்தை நாங்கள் தான் கேட்டு சொல்லுவோம் நீங்கள் கேட்க முடியாது என்றெல்லாம் அவர்களுக்கு கற்பித்து அவர்களை தாங்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்து அடக்கி ஆள முற்பட்டாங்க இந்த மாதிரியான ஒரு அமைப்பை அந்த நாட்களில் இருந்த சபைகளுக்குள்ளே புகுத்துகிற உபதேசத்தை கொண்டாந்தாங்க நாங்களெல்லாம் ஊழியக்காரர்கள் நடத்துகிறவர்கள் நீங்களெல்லாம் நாங்கள் காட்டுகிற வழியிலே நடக்கிறவர்கள் என்று அப்போ இந்த மத்தியஸ்தம் பண்ணுற இடத்துல கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையில மத்தியஸ்தம் பண்ணுற இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அவர் சொன்னார் என்னால் அல்லாமல் ஒருவனும் என் பிதாவிடத்தில் வரமாட்டான் நான் தான் வழி நானே வழி சத்தியம் ஜீவன் ஒரு காலத்துல உங்களுக்கு மனிதர்கள் ஆசாரியர்களாக இருந்தார்கள் அவங்க வழியாக தான் நீங்க கடவுளை அடைய முடியும் ஆனா இப்போ அந்த முறையை மாற்றி நான் கடவுளுக்கும் உங்களுக்கும் நடுவில் ஆசாரியனாய் நிற்கிறேன் நீங்க நேரடியாக ஏங்கிட்ட வாங்க நான் என் பிதாவிடத்திலே உங்களை அழைத்து செல்வேன் என்று கர்த்தர் தான் அந்த மத்தியஸ்தம் பண்ற இடத்துல நிற்கிறாரு இவன் என்ன செய்கிறான் கர்த்தரை தள்ளி விட்டுட்டு இயேசுவை தள்ளி விட்டுட்டு இவர்கள் இரண்டாவது மத்தியஸ்தராக நிற்கிறாங்க நீங்க முதல் கட்டமா இந்த மனிதரிடத்துல போகணும் இவர் போய் இயேசு இடத்துல சொல்லுவார் இயேசு போய் பிதாவிடத்தில் சொல்லுவார் என்று இந்த ஒரு கட்டத்துல நடுவுல கொண்டு வந்து புகுந்து கொண்டார்கள் இதைத்தான் நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியை அப்படின்னு சொல்லுது இன்னைக்கு நீங்க நல்லா எடுத்து பார்த்தீங்கன்னா எவர் ஒருவர் விரும்பினாலும் எந்த ஒரு மனிதன் கர்த்தரை நம்புகிறவன் ரட்சிக்கப்பட்டவன் விரும்பினாலும் எந்த மத்தியஸ்தனுடைய உதவியும் இல்லாமல் நேரடியாக அவன் இயேசு இடத்துல பேச முடியும் நேரடி அவன் ஜெபிக்க முடியும் ஜெபிக்கிறவர்களுக்கு நம்ம உதவி செய்யலாம் ஆனால் நீங்கள் சும்மா இருங்க உங்களுக்கு பதில் நானே ஜோம் அண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவது நிக்கோலாய் மதஸ்தருடைய குணாதிசயம் அது நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் நீங்கள் வந்து மாதம் மாதம் அவ்வளோ பணம் கட்டிடுங்க உங்களுக்காகவும் உங்கள் குடும்பத்துக்காகவும் நாங்கள் ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம் இல்லை இல்லை நீங்கள் கத்தடத்தில் ஜெபிக்கணும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு வேணால் நான் ஜெபிக்கலாம் அது வேற ஆனால் நீங்கள் ஜெபிக்கவே வேண்டியதில்லை பணம் கட்டிட்டீங்கன்னா போதும் நாங்கள் உங்களுக்கு ஜெபிச்சிருவோம் கார்டு அனுப்புவோம் உங்களுக்காக க இந்த மாதிரி காரியங்களை கர்த்தர் சொல்கிறது அனுப்புவோம்னு சொன்னால் நம்பாதீங்க இவர்கள் இயேசுவுக்கும் உங்களுக்கும் நடுவிலே தங்களை புகுத்தி கொண்டு மத்தியஸ்தம் பண்ண விரும்புகிறார்கள் இந்த மாதிரி ஒரு மெத்தடை ஒரு முறையை ஒரு நிர்வாகத்தை சபைகளுக்குள்ளே புகுத்த வந்தாங்க எப்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்ததோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ஒன்றா உட்காந்துருக்குறாங்க சபையில அந்த நாட்கள் அப்படி இல்ல ஆசாரியன் தனியா இருப்பான் அவனுக்கு ட்ரெஸ்ஸே வித்தியாசமா இருக்கும் ஆளே வேறயா இருப்பான் அவர்களை பார்க்கும்போதே அவர்கள் வந்து வேற அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு யூனிஃபார்ம்ல இருப்பாங்க லேவி ராம புஸ்தகத்துல ஆசாரியர்களுக்குன்னு ஒரு அங்கி ஆசாரியர்களுக்குன்னு ஒரு தனி ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி எல்லாம் வச்சு நீங்கள் வேற நான் வேற அப்படிங்கிற மாதிரி அந்த ரெண்டுக்கு நடுவுல ஆசாரியர்கள் நிற்பாங்க ஆனா இப்போ புதிய ஏற்பாட்டு காலம் வந்த உடனே இந்த மாதிரி புதிய ட்ரெஸ் கோடெல்லாம் இல்லை நீங்கள் நல்லா பாருங்கள் புதிய ஏற்பாட்டு காலத்தில் யோவான் வந்து வேற ட்ரெஸ்ஸும் ஒரு பேதுரு வேறு ட்ரெஸ்ஸும் அங்கே உட்காந்து இந்த விசுவாசி வேறு ட்ரெஸ்ஸும் போட்டிருந்தாங்களா இல்லை எல்லாம் சமமாக இருந்தாங்க இவர்கள் எடு இவர்களே பந்தி விசாரணையும் பண்ணாங்க சமையல்லையும் உதவி செஞ்சாங்க ஊழியமும் செஞ்சாங்க எல்லாம் ஒன்று மண்ணாக இருந்தாங்க எல்லாரும் ஊழியம் செஞ்சாங்க அதானே அதான் நடு ஆனால் இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவர்களை ஜனங்களிடத்திலிருந்து நாங்கள் ஊழியர்கள் என்ற போர்வையில் எங்களை வித்தியாசப்படுத்தி காமிக்கணும் அப்படின்னு ஒரு புது கொள்கையை உள்ளே கொண்டு வந்தாங்க நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லா பார்த்தீங்க முதல் நூற்றாண்டில் இப்படி தான் அவங்க செஞ்சாங்க மற்ற ஜனங்களுக்கு மேலாக தங்களை வைத்துக்கொண்டு அவர்களை நாம் உங்களை விட வித்தியாசமானவன் என்று காட்ட விரும்பினது பேர் தான் நிக்கொலாய் கொள்கை என்று சொல்கிறாங்க நீங்கள் பார்க்குறீங்க கத்தோலிக்க சபையை குறை சொல்லுவாங்க கத்தோலிக்க சபையினர் மரியாலை தங்களுடைய மத்தியஸ்தராக வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் இவர்கள் பிரிஞ்சு வெளியே வந்தாங்க நீங்கள் பாருங்கள் கத்தோலிக்க சபையில் மரியாலை கொண்டு வந்து வச்சுருக்கிறாங்க அவர்களிடத்துல போய் ஜோம் பண்ணுவாங்க சொல்ல அவன் சொல்லி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உம்முடைய குமாரின் இடத்துல போய் வேண்டிக் கொள்ளும்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டு மத்தியஸ்தரை வைக்கிறாங்க முதல்ல மரியாள் நம்ம போய் மரியாள் இடத்துல வேண்டுகிறோம் மரியாள் போய் இயேசு இடத்துல சொல்லுகிறார் இயேசதை பிதாவிடத்திலே கொண்டு போகிறார் ஒரு புதிய சிஸ்டத்தை கொண்டு வந்தாங்க அதைத்தான் இவர்கள் எதிர்த்தார்கள் அது என்ன எங்களுக்கு மத்தியஸ்தராய் கொண்டு வருவது அப்படின்னு சொல்லி எதிர்த்து அதிலிருந்து பிரிஞ்சு ப்ராட்டஸ்டன் என்ற இயக்கம் அதிலிருந்து பிரிந்து பெந்தகோஸ்தை என்ற ஒரு இயக்கமெல்லாம் செஞ்சுட்டு இவர்கள் அதே காரியத்தை தான் செய்கிறாங்க இப்போ என்ன செஞ்சாங்கன்னா மரியாலை அந்த இடத்துலேருந்து எடுத்துட்டு தங்களை கொண்டு வந்து அங்கே வைத்து விடுகிறார்கள் நீங்க மரியாக்கு பதில என்கிட்ட வந்து பேசுங்க நாங்கள் இயேசு பேசுகிறோம் இயேசு பிதாவிடத்தில் பேசட்டும் என்று சொல்லி ரெண்டு பேருக்கு நடுவில் வந்து நிற்கிறாங்க கத்தரதை விரும்பல நானும் அவனும் பேசி கொண்டிருக்கிறோம் நீ யாரும் நடுவில் நீங்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம் ஆலோசனை கொடுக்கலாம் அவர்களுக்கு அவர்கள் ஜபிக்கும் போது அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யலாம் அதுதான் ஆனால் அதை விட்டு நீங்க சும்மா இருங்க உங்ககிட்ட நான் பேசி வாங்கித் தரேன் என்று இந்த நடுவில் இடைத்தரகர்கள் வர்றாங்க பாருங்க அதுதான் ஆபத்தானது நீங்கள் அரசியலில் பார்க்கலாம் ஆஃபீஸில் பார்க்கலாம் கோர்ட்டில் பார்க்கலாம் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம் இடைத்தரகர்கள் அவங்ககிட்ட போய் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா இவர் போய் நேராக பேசுவார் அது அங்கே சரி வரும் ஆனால் வேதத்தில் கர்த்தர் சொல்றாரு நான் இடத்துல நேரடியாக பேச விரும்புகிறேன் ஜனங்கள் என்கிட்ட நேரடியாக பேச சொல்லு அதை விட்டு நீங்கள் நடுவில் வந்து நிற்க நீ யாரு கர்த்தர் கேட்கிறார் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி நேராக நடுவில் வந்து நிற்கிற நிக்கோலாய் கொள்கையை நான் அறிவிருக்கிறேன் எனக்கும் மனிதர்களுக்கு நடுவில் இவர்கள் யார் இவர்களோட நான் இருக்க வேண்டும் என்று தானே வந்தேன் அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா ஊழியர்கள் மற்றவர்கள் விசுவாசத்தில் வளர உதவி செய்ய வேண்டும் அவர்களை சவலை பிள்ளைகள் மாதிரி வைத்துக் கொள்ள உங்களுக்கு என்ன தேவையோ எங்ககிட்ட சொல்லுங்க நாங்க ஜெபம் பண்ணி வாங்கி தரோன்னு சொல்றதை விட அவர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுக்கணும் ஒருவன் ஜெபிக்கும் போது அவனோடு கூட துணை நின்று நம்ம ஜெபிக்கலாம் அது வேற இவர் ஜெபிக்கவே மாட்டாரு நாங்க ஜவுமணி வாங்கி தந்துரும் சொன்னான்னா அது நிக்கோலாய் கொள்கை அப்ப ஜனங்களை நம்ம எங்கே ஊக்கப்படுத்த வேண்டுமானால் எனக்கு கர்த்தர் எப்படியோ அது மாதிரி தான் உனக்கும் கர்த்தர் நாம் ஏசு கிறிஸ்துவடத்தில் தைரியமா நீங்களே போய் பேசலாம் நீங்களே ஜபிச்சு பாருங்க நீங்களே இந்த காரியத்தை செஞ்சு பாருங்க என்று நம்ம சொல்லலாம் ஒரு ஊழியருடைய ஊழியத்திலே நான் ஒரு காரியத்தை பார்த்து சந்தோஷம் அடைந்தேன் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இப்போது சுகமாக்குகிற காரியத்துக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம் இப்போ நான் உங்களுக்கு பண்ண போகிறது இல்லை நீங்களே ஆண்டவரிடத்துல வாய் திறந்து கேட்க போகிறீங்க நீங்கள் அநேகம் நினைத்து கொண்டிருக்கிறீங்க நாங்கள் ஜபம் பண்ணி ஆண்டவரிடத்துலேருந்து உங்களுக்கு சுகத்தை வாங்கி தந்தால் தான் உங்களுக்கு கிடைக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படி இல்லை நீங்களே போகலாம் நீங்களே கேட்கலான்னு சொல்லி அவர்களை ஜபிக்க தூண்டுகிறார்கள் அவர்கள் ஜெபிக்க ஆரம்பிச்ச போது அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார் கர்த்தரை இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அணுகவும் இயேசு கிறிஸ்துவோடு பேசவும் வேறொரு மத்தியஸ்தர் நமக்கு தேவையில்லை இந்த சிஸ்டத்தை உள்ள கொண்டாந்துட்டால் பணம் சம்பாதிக்கலாம் நம்ம இந்த சிஸ்டத்தை உள்ள கொண்டாந்துட்டால் நாம தான் வந்து கடவுளுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க நாம பேசினா தான் கர்த்தர் கேட்பார் உங்களுடைய ஜபத்திலாம் கர்த்தர் கேட்க மாட்டார் நீங்கள் டைரக்டாக போயிட முடியாதுன்னு இந்த ஜனங்களை ஒரு ஒரு மாய வலையில் தங்கள் கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிறாங்கல்ல இதுக்கு பேர் தான் நிக்கோலாய் மதஸ்தரின் கொள்கை இவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால் இந்த பழைய நாட்களில் இருந்த ஆசாரியத்துவ முறையை ஒருவன் தேவனை அடைய வேண்டுமானால் ஆசாரியன் வழியாகத்தான் அடைய வேண்டும் என்ற அந்த முறையை சபைகளுக்குள்ளே கொண்டு வந்தார்கள் அது பேர் தான் நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கைகள் அதை கொண்டு வந்த உடனே என்ன செஞ்சாங்கன்னா அந்த அந்த நாட்களில் இருந்த சபைகளை நிறுவனங்களாய் மாத்திட்டாங்க தங்களுடைய கைவசப்படுத்தி கொண்டார்கள் ஸ்தாபனங்களா மாத்திட்டாங்க பதவிகளை ஏற்படுத்தினாங்க இன்னன்னார் இந்தந்த இடத்துல இருப்பாங்கன்னு சொல்லி கர்த்தடத்தில் நாம் வருவதற்கும் பேசுவதற்கும் இடையில நிறைய சுவர்களை கொண்டு வந்து போட்டாங்க அங்கே கர்த்தர் ஒரு திரையை கிழித்தால் இவர்கள் பல திரைகளை ஏற்படுத்தி வைத்து விட்டார்கள் இதனுடைய அடிப்படையில் தான் பாவ மன்னிப்பு சீட்டு வந்தது இந்த சீட்டை வாங்கினீங்கன்னா அவங்க பாவம் மன்னிக்கப்பட்டோம் இதனுடைய அடிப்படையில் தான் எங்ககிட்ட பாவத்தை சொல்லுங்கள் நாங்களே மன்னிப்பு வாங்கி தந்துடுறோம் அப்படின்னு ஒரு புதிய நடைமுறை வந்தது அது ஒரு சில பாரம்பரிய சபையில் இருக்குதுன்னு குறை சொல்கிறோம் அதுவே தான் வேறு வடிவத்தில் இந்த அதிலிருந்து பிரிந்து வந்த சபைகளிலும் நிறைய இருக்குது எங்கிட்ட ஜெபக்குறிப்புகள் அனுப்புங்க நாங்க உங்களுக்காக ஜபிப்போம் நீங்க என்ன சொல்லணும் நாங்க ஜபிக்கிறோம் நீங்க ஜபிக்கணும் உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணி ஜபிக்கிறோம் நாங்கள் வேணா கூட ஜபிக்கிறோம் சொல்லலாம் ஒழிய நீங்கள் சும்மா இருங்க நாங்க ஜபிச்சு வாங்கி தரோம்னு சொன்னீங்கன்னா நீங்கள் மத்தியஸ்தம் பண்ணுகிற இடத்துக்குள்ளே வந்துடுறீங்க கர்த்தர் இதைத்தான் அருவருக்கிறார் இருக்கிறார் இன்றைக்கு நிறைய ஊழியர்கள் தங்களை இயேசுவுக்கு சமானமானவராகவும் இயேசுக்கு நெருக்கமானவராகவும் நான் சொன்னா இயேசு கேட்பார் என்பதை போலவும் காட்டிக்கொள்ள விரும்புகிறார்கள் அப்படி காட்டிக் கொள்வதன் மூலம் உங்களை தங்களுக்கு அடிமைகளாக வைத்துக்கொள்ள விரும்புகிறார்கள் மக்கள் மேல் ஆளுமை செய்கிறதுக்கு பேர் தான் நிக்கோலாய் சாதாரண மக்கள் மேல ஆளுமை செய்கிற அதிகாரம் செய்கிற குணாதிசத்து பேர் தான் நிக்கோலாய் என்று பெயர் இத நான் அறிவிருக்கிறேன் என் ஜனத்திற்கும் எனக்கும் இடையில் எந்த மத்தியஸ்தர் வேணாம் பிதாவுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் ஒரே ஒரு மத்தியஸ்தர் தான் உண்டு அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே அவருடைய ஸ்தானத்தை யாரும் எடுக்க முயற்சி பண்ணாதீங்க மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லலாம் உதவி செய்யலாம் ஊழியம் செய்யலாம் வார்த்தைகளை கற்றுக் கொடுக்கலாம் கடவுளோடு அவர்களுக்கு இருக்கிற நெருக்கமான உறவை நீங்கள் உங்கள் வழியாய்த்தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்று எதிர்பார்க்காதீங்க அவர்களை ஆளுமை செய்ய நினைக்காதீங்க இப்படிப்பட்ட கொள்கைகள் நிக்கொலாய் மதஸ்தருடைய கொள்கைகள் இந்த கொள்கைகள் அந்த நாட்களில் தீவிரமாய் பரவி வருகிறதை கண்டு நான் அதை அறுவறுத்தேன் நீயும் அதை அறிவுறுத்தாய் அதிலே உன்மேலே எனக்கு அதிக பிரியம் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார் இப்ப நம்ம நிறைய காரியங்கள் நிக்கோலாய் மதஸ்தருடைய கொள்கைகளை பற்றி நம்ம கேட்டோம் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் இன்னும் சில காரியங்களை ஆழமாக நம்ம தியானிப்போம் அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து காக்க கடவர் ஆமேன்